2007 ஆண்டு 14ஆம் தேதி இரவு அவர் 6 மணிக்கு வீட்டை வாரவர். அந்த 6 மணிக்கு அவர் வீட்டை வரையில்லை. அப்போ அவர் சில நேரம் 7 மணிக்கும் வேறு ரெண்டரை நேரில் இருந்தேன் நான் சாப்பாட்டுக்கு வரவில்லை. அப்போ ஃபோன் எடுத்து கேட்டபோது அவர் சொன்னார், அக்கா ஒரு சின்ன பிரச்சனை, இடத்துக்கு போகிறேன், போய் வருவேன், நீ சாப்பாடை வச்சுட்டு போகண்டு அப்படியாண்டு. நான் அங்கே அவர் வர வேறு ரெண்டரை நேரில் இருந்தேன். நான் இருக்க 9 மணி ஆச்சுது. 9 மணி ஆன உடனே திருப்பி எடுத்து எடுக்க சொன்னார், அக்கா ஒரு பிரச்சனையாக இருக்கிறேன். நன்றா என்னடா பிரச்சனைன்னு கேட்டபோது நான் எல்லாம் உனக்கு வந்து ஒன்றும் சொல்லாதது இல்லை தானே, வந்து ஆறுதலாக சொல்கிறேன்னு சொன்னேன். 12:30 மணி ஆகும், திருப்பி எடுக்க கோல் எடுக்க போகிறதில்லை. அப்போ பின்ன நச்சுட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருத்தேன். இப்போ வந்து அம்மா அப்பா வீட்டு ஒரு 4:30-5 மணி போல் போய் அவன் கதவை தட்டி அம்மா வந்து ஒழுப்பி அப்பாவை கேட்டேன், அப்பா கல்யா கேம்பிலவே ஏதோ நடந்துருத்தப்பா, இருக்கா கல்யா கேம்புக்கு போவோம் பாங்கோப்பான்ட்ட. அப்பா பின்ன என்னோட வந்தார் வரைக்கில், வழியில் ஒரு வயசானவர் தம்பி பிள்ளை இரவு லைட்னு கேட்க, முதல்ல ஏதோ பிரச்சனை நடந்து உங்களோட தம்பியை கொண்டு போட்டாங்க போல நடக்குது வந்து சொல்லிச்சினோம். அப்போ நான் அதை போய் கேட்டேன், இப்படி இப்படி தம்பியை உங்கள் வச்சு கொண்டு போன மாதிரி கிடக்குது என்னான்னு சொல்லி கேட்க, அவங்கள் சொன்னாங்க, ஐயோ நாங்கள் பிடிக்கலே, அவள் யார் அது சொன்னதோ அப்படின்ட்டு வந்து மற்ற நாள் வந்தேன்னு கூட்டிகிட்டு போய் விசாரிச்சினோம். அப்போ நான் சொன்னேன், இல்லையோ அப்போ நாங்கள் விரைக வழியிலையோ சொன்னேன், இங்கே நீங்களாக தான் படிச்சுருந்தீங்களா, நீங்களாம் கடத்துறீங்களா, இல்லையம்மா நாங்கள் ஒன்றும் செய்யலை, நீங்கள் போய் புரிசில் முறப்பாடை கொடுங்க ஒன்று நாங்கள் பின்ன பேச அப்படின்ட்டு வந்ததான், இல்லை நீங்கள் அப்போ நான் ஆளுது, இல்லை நான் போக மாட்டேன்ட்டுருக்கேன், இல்லை நீ போங்க ஓட்டு சொல்லி விரட்டி கிளச்சிடா. நாங்கள் பின்ன பேச விட்டுட்டு 7 மணிக்கு தானே, 5:45 போனோம், 5 மணிக்கு போனோம் நாங்கள், 7 மணிக்கு தான் விடுதுரு பின்ன. அதான் மேலே இருந்து பார்த்தேன் நாங்கள், அங்கே உள்ளுக்கு இருந்தாலும் அவன் சத்தம் கேட்குமான்ட்டு சைக்கிளோட வெளியில் வச்சு கதைக்கிறவங்க அன்றைக்கு சைக்கிளையும் ஆளுக்கு ஆளையும் உள்ளுக்கு விட்டு தான் எடுத்தவங்க. அப்போ உள்ளுக்கு விட்டால் சைக்கிள் உள்ளுக்கு நிற்கும் தானே, வேறு எங்கே போகிறது. அவன் சொன்னான், வேறு ஒரு அருமையே தேவையில்லையே, அவன்ட வேமுறப்பாடே போதுமே, நான் அக்கா நான் ஒரு இடத்துக்கு போய் விசாரணைக்கு போகிறேன்னு. அப்போ நான் கேட்டேன், உனக்கு என்னடா விசாரணை என்று சொல்ல, அது நான் உனக்கு பிறகு வந்து சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்போ சரி என்றுட்டு வன் பேப்பரை போட்டு ரெண்டாவது உலக போகிறது வழக்கம் தானேன்ட்டு நான் பேசாமல் டிவியாக போட்டுக்கொண்டு இருந்தேனே. இருந்து பார்த்தேன்னா 9 இவருக்கு தெரியாமல் தான் நான் பின்னாளால் போய் அங்கே போய் திரும்ப இங்கே இருந்து ஃபோன் எடுத்தால் சத்தம் போட போகிறாரு, அங்கே போயிருந்து அவன் இருக்கிற இடத்துல இருந்து அந்த வீட்டிலே நாங்கள் முதல் இருந்து நாங்கள் இந்த வீடு கட்டிஞ்ச வந்தோம் நாங்கள் 2005 அந்த வீட்டை இருந்து கொண்டு கோல் எடுக்கிறேன். அக்கா அக்கா எனக்கு பிரச்சனையை தராத, நீ போன வை, நான் உனக்கு வந்து சொல்லாத ரகசியம் இல்லை தானே, எல்லாம் வந்து சொல்லுவேன் வைன்னு சொன்னோடனே எனக்கு அங்கே அந்த சப்பாத்து காலுகளும் டக்கு டக்குன்னு கேட்குது ஃபோனுக்களால். அப்போ எனக்கு விளங்கி இருந்து அவங்களை கொண்டு போட்டாங்களேன். கடத்தப்பட்டது உண்மை. அம்மா அப்பாவே அதை நினச்சி கவலைப்பட்டு பட்டு அப்படியே இருந்து செத்து போட்டினேன். ராமச்சந்திரன் நான் இன்சாந்த பத்திரிகையில் அவர் ஒரு நிருபராக நெல்லடி பிரதேசத்தை பிரதிபப்படுத்தி ஒரு நிருபராக கடமையாற்றினவர். அவர் எங்களுக்கு அந்த பிரதேசம் படமலாட்டி பிரதேசத்தில் இருக்கிற சகல இடங்களுடைய செய்திகளை எங்களுக்கு தெரிவார். அவர் அரசியல் செய்திகள் எங்களுக்கு அதிகம் தரதில்லை, சமூகத்தோடு பின்னி பிணைஞ்ச சமூகத்தோடு ஒன்றிணைந்த செய்திகளை தான் எங்களுக்கு தெரிவாரே ஒழிய மட்டும்படி ஒன்றும் தர மாட்டார். சில செய்திகள் சமூகத்தை சீர்திருத்த சீர்திருத்தம் சம்பந்தமான சில செய்திகளையும் எங்களுக்கு தெரிவார். எங்கே எங்கே போகணுமோ அது போக வேண்டிய இடம் இல்லாம எல்லா இடமும் போயிருக்கிறோம். மனதோர் மக்களுக்கு போகணுமோ, ஐநகைக்கு போகணுமோ, அங்கே போகணுமோ, இங்கே போகணுமோ, அங்கே இப்படி இப்படி கந்தோரில் போய் சந்திக்கணுமோ, சொல்லப்பட்ட எங்கே போக வேண்டிய ஒன்று சொல்லணுமோ அங்கே தேடப்பட்ட இடம் எல்லாம் போயிருக்கிறோம். போய் மண்டாடி இருக்கிறோம், அழுது இருக்கிறோம், போய் இருந்துருக்கிறோம். போய் கடைசி இனிமேல் ஏழா பட்சத்துனா அப்போ நேர்பிள்ள மீனா நீ போய் அலைகிற உது கிடைக்க போகிற விஷயம் இல்லையண்டா அப்படிலாம் பேச விட்டேன். நாங்கள் கடத்தப்பட்டதுக்கு காரணம் தெரியல, அதை பற்றி எங்களுக்கு தெரியல. ஆனால் இவன் இதோண்டு மட்டும் சொல்லுவான், அக்கா இன்றைக்கு நான் 6 மணிக்கு வேற சொன்னதக்கா பொறிச்சிட்டு கண்டேன் இந்த ஆண்டுக்கு, உனக்கு எங்கள் இந்த பத்திரிகையில் விட்டுட்டு எங்களுக்கு எங்கெண்டைய மட்டும் பத்திரிகையில் போடான்ட்டு கேட்டதக்கான்னு சொல்லியெல்லாம் சொல்லுவான். அப்போ நீ என்ன சொன்னீங்கன்ட்டு
தான் சிரித்தேன் நான் என்னா உங்களுக்கு போட்டால் பிரச்சனைட்டா அவள் இல்லை அப்போ அவள் இல்லை பற்றி ஏம்புடான்னு சொல்ல தான் மாட்டேன்ட்டு சொன்னான்னு சொல்ல அப்போ நான் என்ன கையெடுத்து கும்பிட்டேன் நான் போகிற இந்த பத்திரிகை வேலை வேண்டாம் விடான்னு சொல்ல அக்கா நான் பொது பத்திரிகை தான் போடுவேன் இப்படி இப்படி ஒரு ஆளுக்கு போட்டு ஆளுக்காக போட மாட்டேன்னு சொல்லி சொன்னான் நீங்களாக நீ தானே எனக்கு போடன்னு சொல்லி சொல்லி இறவைக்கு போட மாட்டேன்னு சொன்னான். செய்திகளை சேகரிக்கிற ஆளுமே அவர்கிட்ட தாராளமாக இருக்கும். என்றால் அவர் தார செய்தியர்களேருந்து நான் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் கணித்து கொண்டிருந்தது என்னுடைய கணிப்பு அப்படியே தான் இருந்தது. ஆனால் அவருடைய செய்தியை ஒரு நாளைக்கு எங்களுக்கு கிடைக்காட்டது. பெரும்பாலும் அவர் இரவில் தான் செய்தி எங்களுக்கு தாரவர். நானும் இரவில் தான் கடமையை நான் செய்து கொண்டிருப்பேன். பெரும்பாலும் அவருடைய செய்தி பகலில் நான் வந்து என்னுடைய நியூஸ் டெஸ்கில் இருக்கிற செய்தி கோவையை பார்த்தால் அவர்கிட்ட செய்தி இல்லையென்றால் நான் கேட்பேன். ராமச்சந்திரன் டெலிஃபோன் எடுத்தவராக செய்தி தந்தவராக எழுதி நீங்களான்னு கேட்பேன். இல்லையென்றால் நான் அவருக்கு டயல் பண்ணி அவர்கிட்ட அவரோட தொடர்பு கொண்டு செய்திகளை கேட்டால் அவர் கொஞ்சம் பொறுங்கோ நான் எடுத்து தாரேன்னு சொல்லி போட்டு தெரிவேன். சில நேரம் நேரடியாகவும் எங்களுக்கு கொண்டு தருவேன். அப்படி அவரோட துடிப்பான ஒரு இளைஞர். இப்போ நான் வேறு வேறண்ட நம்பிக்கை அப்படி வேறாட்டா காணாமல் போன மாதிரியே போட்டுக்கும் ஒரே ஒன்றும் என்னால் சொல்லியில அப்படி உங்களுக்கு விரும்பினால் அவர்கிட்ட அந்த அந்த மாசி 15 வரைக்கு காணா போனதை பற்றி அவர்கிட்ட போட்டுவிட்டு போய் சாப்பிடுங்கோ. அப்படியே நாங்களும் அந்த 15 அதை நினச்சி போட்டு இருக்கிறோம். ஒரே என்ன ஒன்றும் செய்யல. அது நட்டை விட்ட வேண்டி போட்டுனோ நான் காலம் பூரா அழுது கொண்டு அந்த தம்பி சேர்த்து போட்டார் அப்படின்னா தெரியல கொடுக்கணும் தெரியல கொடுக்கணும். நான் இப்போ யாருங்க கேட்கல அல்லது ஒரு ஒன்று ஒரு ஒரு ஃபோம்ன்ற பேக்கு அப்படியே இதில் ஒரு ஃபோம்ன்ற பேக்கு ஒரு தம்பி காணாமல் போட்டாருன்னு தான் போடுறது. அப்போ என்ன இறந்து போனார் நட்டை விட வேண்டி போட்டேன் போட சொல்லிருக்கலோ. அப்போ நான் சாமலாவும் அந்த மாதிரி எனக்கு அந்த அந்த நட்டை கிட்ட வேண்டிய கையால் வேண்டின உடனே நான் இறந்ததுக்கு சரி நான் கடைசியாரும் வேண்ட போகிறதில்லை.